வாழ்க்கையில் ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு முக்கியமானதுதான். 10 நிமிடத்தில் வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதனை இந்த வீடியோ பதிவிலிருந்து நாம் காணவிருக்கிறோம். பல நேரங்களில் நாம் பல மணி துளிகளை பலருடன் நாம் செலவிடுகிறோம். அது உபயோகமுள்ளதாக இருக்கிறதா என்பதனை பற்றி நமக்கு அவசியமில்லை. ஆம், ஆனால் சில மனிதர்களுடன் நாம் செலவிடும் 10 நிமிடம் வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களை நமக்கு அளிக்கிறது. அது என்னவென்று இந்த வீடியோ பதிவில் காண்போம். வாழ்க்கையில் 10 நிமிடத்தை வீட்டை பேணும் மனைவியின் முன் உட்காருங்கள். வாழ்க்கை எவ்வளவு கடினம் என்பதனை உணர்வீர்கள். 2. 10 நிமிடம் ஒரு குடிகாரன் முன் உட்காருங்கள். வாழ்க்கை எவ்வளவு சுலபமானது என்பதனை அப்போது உணர்வீர்கள். 10 நிமிடத்தை சாதுக்கள் மற்றும் சந்நியாசி முன் உட்காருங்கள். கையில் உள்ளவற்றையெல்லாம் தர்ம காரியங்களுக்கு தானம் செய்யணும் என்ற உணர்வை நீங்கள் உணர்வீர்கள். 10 நிமிடம் ஒரு தன்னிகரற்ற தலைவர் முன் உட்காருங்கள். உங்கள் எல்லா படிப்பும் பயனற்றது என்பதை உணர்வீர்கள். 10 நிமிடம் ஆயுள் காப்பீட்டு முகவர் முன் உட்காருங்கள். இறந்து போவது சிறந்தது என்பதனை அப்போது உணர்வீர்கள். 10 நிமிடம் வியாபாரிகள் முன் உட்காருங்கள். நீங்கள் இவ்வளவு நாள் சம்பாதித்தது மிகவும் குறைவு என்பதனை உணர்வீர்கள். 10 நிமிடங்கள் விஞ்ஞானிகள் முன் உட்காருங்கள். நீங்கள் எவ்வளவு அறியாமையில் உள்ளீர்கள் என்பதை உணர்வீர்கள். 10 நிமிடம் நல்ல ஆசிரியர்கள் முன் உட்காருங்கள். நீங்கள் மீண்டும் மாணவனாக வேண்டும் என்ற ஆசை வருவதை உணர்வீர்கள். 10 நிமிடம் விவசாயி அல்லது தொழிலாளி முன் உட்காருங்கள். நீங்கள் இதுவரை கடினமாக உழைக்கவில்லை என்பதனை உணர்வீர்கள். 10 நிமிடம் ஒரு இராணுவ வீரன் முன் உட்காருங்கள். உங்களுடைய சேவைகளும் தியாகங்களும் மிக குறைவானது என்பதனை உணர்வீர்கள். அதேபோல் 10 நிமிடம் நல்ல நண்பன் முன் உட்காருங்கள். உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக உணர்வீர்கள். யாருடன் இருக்கிறோம் என்பதே முக்கியமாக தோன்றுகிறது. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். We'll be right back.